வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கோஸ்டல் நட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு கீரையை வச்சு சூப்பரான ஒரு சைட் டிஷ் எப்படி செய்யுதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட், ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இது மூணையும் ஒரே சமயத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் 3 வெற மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதையும் நம்ம நல்லா வறுத்து இந்த மாதிரி 1-2 அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 4 பச்சை மிளகாய், 2 பூண்டு போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கீரை வேணாலும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி சிறு கீரை சேர்த்துருக்கேன். கீரை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக குக் ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி முழுசாக வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்செடுத்துக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளான கீரை சட்னி ரெடி ஆயிடும். இதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, அதுக்கப்புறம் கருப்பியல், இது ரெண்டும் நல்லா வடித்து வந்ததுக்கப்புறம் வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து நம்ம சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள். ஸோ நான் இன்றைக்கி இதை ஹாட்டாக தோசை கூட சர்வ் பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் எங்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. லெட்ஸ் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.